வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அரிசியை வச்சு எப்படி முறுமுறு தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. இது ரேஷன் அரிசியில் செஞ்ச தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் ப்ரௌனாகவும் வந்திருக்கும். சரி ஓகே, இதுக்கு இப்போ மாவு ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நான் கிளாஸ் அளவில் எடுத்துக்கிறேன், நீங்கள் கப்பில் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். 2 கிளாஸ் அளவு புழுங்கல் அரிசி. அது கூட 1 கிளாஸ் அளவு பச்சரிசி, இதுவும் ரேஷன் அரிசி தான். 1 கிளாஸ் அளவு பச்சரிசி. அது கூட 1/2 கிளாஸ் அளவு உளுத்தம்பருப்பு. கால் கிளாஸ் அளவு கடலை பருப்பு. 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம். இவ்வளோதாங்க. இது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணியில் 4-5 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கழுவிடணும். 4-5 முறை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இதை வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுப்போம். நான் எப்பயுமே மிக்ஸியில் அரைச்சி தான் தோசை இட்லி எல்லாமே செய்வேன். இது வரைக்கும் கிரைண்டரில் அரைச்சதில்லை, அதனால் மிக்ஸியில் அரைச்சாலே தோசை இட்லி எல்லாமே சூப்பராக வரும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை 5-8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுருவோம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா புளித்து ரெடியாக இருக்குது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு தோசை ஊற்றிடுவோம். அது கூட கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசைக்கு எப்பவுமே கடலெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மொறுமொறுன்னு வரணும்னா நம்ம மாவு ஊற்றினப்புறம் முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அடுத்து 1-2 நிமிஷம் கழித்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வரும். இது வந்து தோசை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌனியாக கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம கடை அரிசி வாங்கி இட்லி தோசைலாம் செஞ்சால் தான் நல்லா வரும்லாம் கிடையாது, ரேஷன் அரிசிலேயே சூப்பராக வரும். இன்னொன்று, கடை அரிசியை விட ரேஷன் அரிசி ரொம்பவே ஹெல்த்தி, ஏன்னா அந்த அளவுக்கு தீட்டிருக்க மாட்டாங்க. அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்த தோசையும் ஊற்றிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரேஷன் அரிசியில் இதே போல் அருமையான கிறிஸ்பியான தோசையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வந்துதானே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமையை தேடும் புதுமை வெளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.